ஃபைனலாக ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லேப்டாப் இந்த டிஸ்பிளே நான் மாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 வரையும் செலவாகும். ரிப்பேர் கம்ப்ளீட்டட் 14th October 2021. என்னடா இவன் பாட்டு வந்து என்ன சொல்கிற ரிப்பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? சொல்கிறது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சர்வீஸ்க்காக கொடுத்துருந்தேன், அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து உண்மைங்க, நான் வந்து கேட்டுட்டு வந்தேன். போன வாரம் நான் வந்து 12th அன்னைக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து சர்வீஸ்க்காக நான் வந்து ஆப்பிள் ஷோரூம் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அவங்களும் வந்து சரி பார்க்குறேங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம், ஏன்னா இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் வந்து பயந்துக்கிட்டு சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தேன், எங்கன்னா இதாகிட்டு போது இதாகிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா நேற்று தான் வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எவ்வளோ காஸ்ட் அவங்க கேட்க போகிறாங்க, ஓகேவா, நம்ம என்னென்ன ப்ராசஸ் இருக்குது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். நம்ம வந்து பெங்களூர் போயிட்டுருக்கேன், இங்கேருந்து ஒரு 40 kilometers. 346 minutes later. Lot of boring math later. ஃபைனலாக ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா, நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து கேமரா எடுக்கக்கூடாது. நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. செம்ம தாங்குங்க, அதனால் வந்து நம்ம சில்லுன்னு தண்ணி குடித்தோம். நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்தாச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இதோட ப்ராசஸ் எப்படின்னா, உள்ளே போயிட்டு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க, டெலிவரியாக இல்லைனா ப்ராடக்டை வந்து கொடுக்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களே வந்து QR கோடு மூலமாக வந்து நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது அவங்க வந்து டோக்கன் வைஸாக வந்து நம்மளை வந்து நம்ம பேர் சொல்லி டோக்கன் நம்பரை சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு என்ன ப்ராப்ளமோ எல்லாம் வந்து நம்ம சொல்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க டேப்பில். ஸோ டைப் பண்ணிடுங்க, ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க, கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்புறம் அவங்க வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து கால் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் வேணால் அதை வச்சு ஸ்டேட்டஸ் வந்து அப்பப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகும்போது வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும், உட்காந்துக்கிட்டு இருக்கணும். வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கூப்பிடுவாங்க, உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தரவா அங்கே என்ன ஓகே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு வாங்கிட்டு வந்துடலாங்க. இதுதான் நான் பண்ணேன். எங்கிட்ட வந்து 1 ரூபா கூட இது வாங்கலைங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து சொன்னாங்க, இருக்கிறவங்க வந்து 1 இயர் மேலே வந்து ஆயிருச்சு, அதனால் வந்து நீங்கள் வந்து 600 கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே கேட்கல, நான் பாட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ சூப்பராக வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. நான் அங்கே இருக்கவங்க வந்து நல்லா கைண்டான பர்சனாக இருந்தாங்க. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வெஹிக்கல்ஸாக இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு அங்கங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ டெலிவரிக்கு, ஊபர் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பெங்களூர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வந்து வந்துருச்சுங்க. லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தது, அங்கே போய் வாங்கினது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்படி தான் நீ ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே மாற்றினேன். அதுவும் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 30,000-40,000 சொல்கிறாங்க எல்லா டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே. நீ எப்படி ஃப்ரீயாக மாற்றின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தோன்னே. அதுவும் என்ன வாரண்டியில் கிளைம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருப்பீங்க. அது வாரண்டிலாம் இல்லைங்க, இந்த லேப்டாப் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த ஃப்ரீ சர்வீஸே வந்து நான் பண்ணியிருக்கேன். எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து தோணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லேப்டாப்புக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் எதுக்காக நான் வந்து சர்வீஸ் சென்டரை போய் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேங்க. என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ நான் லேப்டாப் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, ஃபுல்லாக தான் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த லேப்டாப்பை பொறுத்தவரைய கொஞ்சம் தூரம், அதாவது இருங்க, இது வழியும் ஓகே, இந்த சைஸை பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சு நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டிஸ்பிளே லைட் எரியுதுல்ல அது வந்து தெரியும். கொஞ்சம் ஓவராக வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன்னா வந்து டிஸ்பிளே வந்து பிளாக் ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இடத்துல இந்த தெரியுதா மெனு பார், இந்த மெனு பாரில் வந்து ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இருந்தால் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி வேவ்ஸ் மாதிரி வந்து தெரியும்.
பார்த்தவொடனே எல்லாம் கண்டுபிடிச்சிடும், ஏன்னா டிஸ்பிளே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, இது ரெண்டாவது விஷயம். அப்புறம் மூணாவது விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா, அதாவது இந்த வெப் கேமரா வந்து ஒர்க் ஆகாது. அது அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே வந்து என்ன சொல்லணும்னா நோ கேமரா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே என்ன சொல்கிறது எதுவும் நான் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். சரி யூஸ் பண்ணுற வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்து நான் எல்லாமே ஷட் டவுன் பண்ணும்போது அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி லைட் லைட்டாக வந்து ஒரு கிளிச் மாதிரி வந்து இப்படி வந்துட்டு அப்படியே ஷட் டவுன் ஆகும். அப்படியே தெரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி வச்சு இதை யூஸ் பண்ணுவேன்னா என்ன சொல்கிறது இந்த இந்த கண்டிஷனில் இப்படி வச்சுட்டு இந்த லேப்டாப்பை நான் வந்து என்ன பண்ணுவேன் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கண்டிஷனில் இப்படி வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நான் வீடியோவை எடிட் பண்ணி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னலாக வந்து கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் மானிட்டரில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அதுக்கு வந்து நிறைய காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லாதனால நான் இப்படி வச்சுக்கிட்டு சரி இருக்கிறத வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு எடிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணேன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த திரும்பியை வந்து என்ன சொல்கிறது இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுவேன், ஃபோர்ஸ் ஷட் டவுன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி நான் ஆன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த லேப்டாப் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து ஓஎல்எக்ஸில் பார்த்து தான் வந்து வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து கோப்ரோ ஹீரோ 4 வந்து வச்சுட்டு இருந்தேன். அது வந்து எப்படி வாங்கினா அதுவும் ஓஎல்எக்ஸில் தான் வந்து வாங்கினேன். நிறைய ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நியூ ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி இப்போதைக்கு வந்து நம்ம ஓஎல்எக்ஸில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 4 வந்து நமக்கு அதே போதுவாக இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆ எங்கடா விட்டேன், ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருச்சு, அதனால போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே பேக் டு த டாபிக், நான் வந்து ஹீரோ 4 வாங்கியிருந்தேன். அது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா பெங்களூர்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒருத்தர் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருந்தாங்க, நிறைய ஆக்சசரிஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வாங்கணும். ரொம்ப டஸ்டபுளான ஒரு பீப்புளாக இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த வீடெலாம் பார்த்தா பயங்கரமாக பெரிய வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கூப்பிட்டு அந்த கோப்ரோ ஹீரோ 4 அப்போ வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறது கூட தெரியாது. சரி வந்து ஏதோ ஒரு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சரி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாசிட்டிவ் மைண்டோடு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கோப்ரோவும் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நல்ல நிறைய வீடியோஸ்லாம் வந்து நான் ட்ராவல் வீடியோஸ்லாம் அதில் நான் போட்டிருந்தேன். சூப்பராக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு கொடுத்த காசுக்கு. அவங்கள வந்து நான் அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தா, ஓஎல்எக்ஸ் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா வந்து நிறைய வந்து இதுக்கு முன்னாடி ஐஃபோனு லேப்டாப்ஸ் நிறைய சேல் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நான் லேப்டாப் சேல் பண்ணதை பார்த்தேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஏன்னா உங்கள் லேப்டாப் நீ சேல் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இருக்குது ஆனால் 50,000 சொன்னாங்க. நான் 50,000 வந்து அப்போ நான் ஓகேவே இல்லை. அப்போ வந்து எங்கிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால சரிங்க அவ்வளோ காஸ்ட் எங்கிட்ட எல்லாம் முடியாது, நீங்கள் ஃபியூச்சரில் வந்து வேறு எதனா சேல் பண்ணுறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் இருந்தேன், நல்லா டாக்ல அவங்கக்கிட்ட. சரி அவங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் இந்த மாதிரி என் லேப்டாப்பை வந்து சேல் பண்ண போகிறேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்டதுக்கு அதே சேம் ரேட் 50,000 தான் சொன்னாங்க. இப்போ என்கிட்ட ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த லாக்டவுன் டைமில், இந்த மாதிரி நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோனு கேட்டேன், 33,000 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு சரி 30,000 எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வீன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட பேசி. அவங்களும் வந்து சரி ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த கேமரா மட்டும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொன்னாங்க, மற்றபடி வேறு எதுவுமே சொல்லலை என்கிட்ட. டிஸ்பிளே பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. சரி கேமரா தானே நமக்கு எதுவும் யூஸ் இல்லை, நமக்கு வந்து தேவை எடிட்டிங் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி உனக்கு 31,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளுக்கும் ஒரு நல்ல டீல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு லாக்டவுன் டைமில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து நான் எதுவுமே செக் பண்ணல, அவங்கள வந்து ஃபுல் ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கோப்ரோ நல்லா கொடுத்தாங்க இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சரி நான் பாட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சு கீழே லைன்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்புறம் டிஸ்பிளேலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிச்சு. நான் பில்லு நான் பண்ண தப்பு என்னன்னா வந்து ஓஎல்எக்ஸில் வாங்கும் போது பில் வாங்காமல் வாங்கிட்டேங்க. நீங்கள் ஓஎல்எக்ஸில் வாங்குறதா இருந்தால் அது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய சுச்சுவேஷனை சொல்லிடுறேன். அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். அப்புறம் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணது கேட்டேன், அவங்களும் எதுவுமே சொல்லலை இது மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை பார்த்து பெருசாக வந்து எடுத்துக்கல. சரி நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெருசாக வரும்போது தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் தெரியும், சின்னதாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நானும் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படியே இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்களை காண்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு பில்லு வேணுங்க, பில்லு இருந்தால் நான் எடுத்துன்னு போயிட்டு
இது மாதிரி சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சர்வீஸ் பண்ணும்போது தான் நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் இந்த மாதிரி பேக் லைட்டில் இப்படி இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்லேயே வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி அதையும் நான் காமிக்கிறேன் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் போய் படித்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு குவாலிட்டி இஷ்யூ, அதாவது ஆப்பிளோட இஷ்யூ இருக்குது, ஆப்பிள்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பில்லு வச்சு தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்லு கேட்டேன். அவங்க வந்து பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பில் இல்லாமல் கிளைம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நானும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த போன வாரம் தான் வந்து சரி நம்ம கொடுத்து ஆகலாம், பில் இருக்கோ இல்லையோ நம்ம எடுத்துமே நீட்டெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்தேன். அவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் நான் வந்து வாங்கின ஸ்டோரி. என்ன எப்படி நான் கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் லேப்டாப்பில். இது வந்து என்ன சொல்கிறது, நான் இந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து support.apple.com அதில் வந்து டிஸ்பிளே பிளாக் லைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள் 13, இது வந்து 13-inch மேக்புக் ப்ரோ டிஸ்பிளே பேக் லைட் சர்வீஸ் ப்ரோக்ராம். இது வந்து 13-inch. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, ஏதாவது இந்த இதில் வந்து சோல்டு பிட்வீன் October 2016 February 2018 அது வரையும் சேல் ஆன லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது டிஸ்பிளே பேக் லைட் கண்டினியூஸ்லி ஆர் இன்ட்ரிமெண்ட்லி ஷோஸ் வெர்டிக்கல் பிரைட் ஏரியா அலாங் த என்டையர் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். இதுதான் எனக்கு இருந்த பிரச்சனை. அப்புறம் டிஸ்பிளே பேக் லைட் ஸ்டாப் ஒர்க்கிங் கம்ப்ளீட்லி. ஓகேவா, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து October 2016 February 2018 அதுக்குள்ளே நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் ஒன்று நீங்கள் எப்படினா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இந்த இதில் போய் மெனுவில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த மேக் புக் ப்ரோ 13-inch 2016 4 Thunderbolt ஓகே 3 ports அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து இன்னொன்று, ஓகே இந்த ரெண்டு இது வந்து உங்களோட இதில் டிஸ்பிளேயில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அதை வந்து எப்படி பார்க்கணும்னா, இங்கே போயிட்டு அபவுட் திஸ் மேக் அப்படி போயிட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே பாரு, எனக்கு வந்து இந்த செகண்ட் 13-inch 2016 2 Thunderbolts 3 ports அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தேன். அதனால் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டவுடனே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஓகே, உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து வாங்கினதுலேருந்து 5 years வரையும் தான் வந்து வேலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, என்கிட்ட வந்து பில்லு நான் இல்லாததுனால வந்து சரி ப்ரோ எப்படி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டு. உங்ககிட்ட பில்லு இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து உங்களால் இதையும் மாற்றிக்க முடியும். இது வந்து 2016 பர்ச்சேஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக எண்டு 21 2018 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து 2022 வரையும் இருக்குது. ஸோ நீ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இதில். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அஃபிஷியல் ஆப்பிலே வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க குவாலிட்டி இஷ்யூவில். அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லேப்டாப் இந்த டிஸ்பிளேவை நான் மாற்றணும் நினச்சிருந்தீங்கன்னா வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 வரையும் செலவாகும். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புது லேப்டாப்பையோ வேறு லேப்டாப் வேறு பிராண்டடில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நானும் அதான் நினச்சேன், சரி இதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இவங்க சரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இது என்டையர் டிஸ்பிளே அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒரு யூடியூப் லோகோ வந்து நான் இங்கே ஸ்டிக்கரை வந்து நான் வந்து போட்டிருந்தேன், அது வந்து இல்லாமல் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ரப்பர்ஸ்லாம் வந்து ஸ்க்ராச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஓனர் அவங்க ஃபர்ஸ்ட் ஓனரே வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தா சரியாக இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட டிஸ்பிளே அந்த லேயர் மட்டும் எதாவது மாற்றுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்த என்டையர் டிஸ்பிளே இந்த பேனலே வந்து தூக்கி போட்டுட்டு வேறு புது பேனல் எடுத்து மாட்டியிருக்காங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்த்த உடனே. சரி ஓகேடா, இன்னும் வந்து ஏன்னா இது பேட்டரி சைக்கிள் தான் 500 தான், ஃபுல் சார்ஜே வந்து நான் இது வரையும் 500 times தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பிள் வந்து ஒரு 1000 times வரையும் பண்ணலாம், அப்போ வந்து பேட்டரி வந்து அப்போ தான் ப்ராப்ளமே வரும். ஸோ இன்னும் ஒரு 2-3 வரையும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து எனக்கு நிம்மதியாச்சுங்க. சரி, இந்த வந்து நான் வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணேன்னா வந்து, சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யாருக்குன்னா தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனில் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ வந்து யார் ஆப்பிள் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவார் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி,
வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.